சாமிதோப்பு அருகே நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டின வாலிபரை திருடன் என நினைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு அருகே உள்ள ஈத்தங்காட்டில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணியளவில் ஒரு வீட்டில் வாலிபர் ஒருவர் கதவை தட்டி தண்ணீர் கேட்டார். ஆனால் அந்த வாலிபர் பேசிய மொழி அவர்களுக்கு புரியவில்லை. இதனால் அவர் திருடனாக இருக்கலாமோ என வீட்டார் சந்தேகப்பட்டனர். இதற்கிடையே அக்கம்பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் அங்கு கூடினர். அந்த வாலிபர் பேசியது அவர்களுக்கு புரியாததால் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்ததும் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து வாலிபரிடம் விசாரணை நடத்திய போது அவர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்தவர் என்பது தெரியவந்தது. அதாவது நேற்று முன்தினம் கர்நாடகாவில் இருந்து ஒரு குழுவினர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்களுடன் இந்த வாலிபர் உள்பட 3 பேர் சமையல் வேலைக்கு வந்துள்ளனர். இங்கு வந்த பின்பு இந்த வாலிபர் மது குடித்துவிட்டு போதையில் அவர்களுடன் தகராறு செய்துள்ளார். அத்துடன் தான் ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு தனியாக புறப்பட்டுள்ளார். இதனால் இவரை விட்டுவிட்டு அந்த குழுவினர் கன்னியாகுமரியில் இருந்து சென்று விட்டனர். இதையடுத்து இவர் ஊருக்கு செல்லாமல் போதையில் இங்கேயே சுற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வழுதவரை சாமிதோப்புக்கு வந்த அவர் பசியால் இத்தங்காட்டில் உள்ள வீட்டில் கதவை தட்டி தண்ணீர் கேட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.